வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நைட்டு நடந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து ஸோ நேற்று ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களே, கேஸ் மீன்ஸ் மணி அடிச்சு வந்தார்ல விஷ்ணு, அதில் வந்து கேஸ் நமக்கு சாதகமாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை வந்து கரெக்டாக மாயக்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஸோ அந்த போர்டில் எழுத சொன்னதே நான் தான், நிக்சனை நான் எழுத சொன்னதே நான் தான், அதுவே வந்து அவனாக யோசிச்சு எழுதலை. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம காலி பண்ணியிருக்கலாம், நான் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மாயாக்கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, என் முன்னாடி என் பின்னாடி குத்துட்டீங்க, ஸோ எனக்கு ஒரு பேட் நேம் வரா மாதிரி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நீங்கள் கேம் விளாட்றதுக்காக அவனுக்கு ஃபேவரிசம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி மாயா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க நீங்கள் நான் சொன்னேன் கேட்கல, அதெல்லாம் சில்லி ரீசன் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்காமல் போய் அடிச்சிங்க, அது கடைசியில் எனக்கு ரிவீட் ஆகுதுன்னு தெரியாது, நான் தானே பத்த வச்சுருக்கேன் கேஸை, எனக்கு ரிவீட் ஆகும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு ஆப் அடிக்கணுன்ற மாதிரி நீங்கள் போய் மணி அடிப்பீங்க, நான் சைலண்டாக உட்காந்துட்ருக்கணுமா அப்படி, அதனால தான் நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, எதுவுமே பண்ணல, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் சேவ் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு உண்மையை உடச்சிடறாங்க. நைட்டில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது கார்டன் ஏரியாவில். அப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டோம் விஷ்ணு அப்படின்ற மாதிரி மாயா ஒரு இன்ட்டு மாதிரியும், இன்னொரு பக்கம் பூர்ணிமா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி விட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் விட்டோம், இது பிடிச்சிருந்தா நிக்சன் கையில் ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விசித்ரா விஷ்ணு எல்லாம் விஜய்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவன் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மாவை கரைச்சிட்டோம், கேஸை பற்ற வச்சுட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். அவன் வந்து நம்ம தக்காளிலாம் அதை இதில் போடும்போது தான் அவன் வந்து பார்த்துட்டு மாவை கரைக்கவே சொன்னான். ஆக மொத்தத்தில் அவன் பார்த்துட்டு தான் போயிருக்கான், அவன் மேலே தான் தப்பு இருக்குது. அட்டோ சி, கூட இருந்தே இப்படி துரோகி இது பண்ணிட்டீங்களே, கூட இருக்கிற ஆளே வந்து நம்ம சைடு சேம் சைடு கோல் போட்டால் எப்படி அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் விஜயும், விஜய் நான் அதை கரெக்டாக தானே பேசிகிட்டு இருந்தேன், பூர்ணிமா டைவெர்ட் பண்ணிடுச்சுப்பா, இல்லைன்னா நம்ம அந்த பக்கம் அடிச்சிருக்கலாம், வேணுத்துக்கிட்டே தான் டைவெர்ட் பண்ணேன், நீங்கள் இதை பேசியிருந்தா நிக்சன் பக்கம் தப்பாயிரும், நான் இதுவாயிரும்ல, அதனால தான் நான் இப்படி பேசினேன், நிக்சனை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணேன் அப்படின்றத ஒரு பக்கம் உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசித்ரா, நீங்கள் பண்ணது தப்பு, ஸோ அவன் பண்ணது தப்புனா நீ பண்ணதும் தப்புன்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா கிட்டே பேசுகிறாங்க. என்னென்னா உண்மையை மறைச்சது இது ஒரு தப்பு, நேர்மை இல்லாது, அவனும் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் தெரியும், அதை தெரிஞ்ச உண்மையை சொல்லலன்னா அவனும் நேர்மை இல்லை, ஸோ அந்த தப்பை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணல, அதான் பூர்ணிமா சொல்கிறாங்க. நான் மறைச்சேங்க, ஓகே விட்டுருங்க, அவன் ஒரு நல்ல கேப்டனாக என்ன பண்ணும், தப்பு பண்ணான்னு தெரியும், அதை தப்பை அக்செப்ட் பண்ணி சாரி கேட்டுருக்கணுமா, இல்லை சாரி கேட்கல, அது அவன் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பூர்ணிமா அதை சொல்கிறதுக்கு உனக்கும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்திரா சொல்கிறாங்க. ஏன்னா நீயும் மறைச்சிருக்க, அவனும் மறைச்சிருக்கான், அப்போ ரெண்டு பேரும் சேம் கேட்டகிரி தான், நீ அவனை குற்ற சொல்லவோ அவன் உன்னை குற்ற சொல்லதுக்கோ ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. ஸோ அங்கே விஷ்ணு ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். இது ஒரு விஷயமா, அங்கேருந்து டேரெக்டாக கிச்சன் ஏரியாவில் பொருளி பேசும் இடம், பூர்ணிமா மற்றும் மாயா இருக்காங்களே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நிக்சன் வந்துட்டாப்புல. வந்ததுக்கப்புறம் நிக்சன் கிட்டே சொல்கிறாங்க, நிக்சன் நாங்கள் நினச்சிருந்தா, நான் நினச்சிருந்தேன்னா உனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வர வச்சிட முடியும், நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன், போனால் போது ஏதோ பண்ணுறேன்னு நான் விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பூர்ணிமா என்னக்கா அப்படிலாம் இல்லையேக்கா, உண்மையை சொல்லட்டுமா, நான் சொல்லி தான் நீ போய் போர்டில் எழுதுனேன், முத தப்பு அது ஒரு முத தப்பா, ரெண்டாவது நான் நீ வந்து என்கிட்ட அந்த தோசை மாவை பற்றிலாம் கேட்கும் போதே வந்து நான் கேஸ் ஆன் பண்ணி வெங்காயம்லாம் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதையும் நீ பார்த்துட்டு தான் போனேன், அப்பயே நீ என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டான கேப்டனாக தான் என்ன பண்ணிடும், தட்டி கேட்டிருக்கணும், ஏன்க்கா ஆன் பண்ணிங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நீ தட்டியும் கேட்கல, நான் சொன்னதுக்கப்புறம் போர்டில் போய் எழுதவும் செஞ்சே தவிர ஏன் அப்படி பண்ணிங்கன்றது கேட்கல. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துலேயே நீங்கள் காலி, நான் ஒரு வேளை அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கும்போது நான் ஓப்பனாக எடுத்து பாயிண்ட்டை பேசியிருந்தேன்னு வச்சுங்க, கண்டிப்பாக உனக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும், உன் பாயிண்ட்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும், எப்படிக்கு அப்படிலாம் போயிருக்காது, அப்படியாக இருந்தாலுமே நான் தான் ஜெயிச்சிருப்பேன், அப்படியாக இருந்தாலும் நான் தான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன், என் சைன் தான் பாயிண்ட் வேலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிக்சனோட தரப்பு சொல்கிறார். வாய்ப்பே இல்லை ராஜா, நீயா யோசிச்சு எழுதலை, அந்த போர்டை பொறுத்தவரையும் உனக்கு சுயமாக சிந்தனை பண்ணி எழுதலை, நானாக தான் எழுதி விட்டுறேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ போய் எழுதுனேன், ஓகேவா, நீ பார்த்துட்டும் கேப்டன் கண்டுக்காமல் இருந்த, ஸோ உன் பதவியை நீ ஒழுங்காக செயல்படுத்தலன்னு தானே அர்த்தம், அதை பேஸ் பண்ணி இது போகலாமே அப்படின்ற மாதிரி பேசினோன்னே, இதில் எங்கே அநீதி நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிக்சன் கேட்குறாரு. பட் நிக்சனுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் சரி டாஸ்க் என்பது புரியலங்க, மூணு கேட்டகரி சொல்லியிருந்தாங்க, அநீதி ஒரு நபருக்கு நடந்தால் ஒன்று, ரெண்டாவது கேப்டன்சி ஒழுங்காக பயன்படுத்தலை, மூணாவது கேப்டன்சியை வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம், இந்த மூணு கேட்டகரியில் என்ன வேணாலும் போய் அடிக்கலாம், கேப்டன் சம்மந்தப்பட்ட எந்த கேப்டன்ற பேர் வந்தாலே நீங்கள் போய் அழுத்தலாங்க, அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வேலையிலான பாயிண்ட் கொடுக்குறீங்க, அதை எந்த அளவுக்கு கன்வின்சிங் ஃபேக்டர்லன்றது தான் முக்கியம். பட் இதை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருமே வந்து பிக் பாஸ்கிட்டையே கேட்கல, அந்த ஒரு ரூல் புக் கொடுக்காம அவர் வாய்ஸ் ஓவரில் சொன்னதால் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, ஒரு வேளை ரூல் புக்கில் கொடுத்த அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தான்னு வச்சுருங்க, எத்தனையோ கேஸு நிக்சன் மேலே போட்டு அவருடைய ஸ்ட்ரைக் மேலே ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கலாம், இந்த விஷயங்கள் அவங்க அநீதி அப்படின்ற ஒரே பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் போகுது. இதை சொன்னவொன்னே நிக்சன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு நின்ட்டார், அடுத்த வாட்டி ஒழுங்காக பண்ணுறா, எதுவாக இருந்தாலும் சாரி கேட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடு ஸ்டார்டிங்கே, அந்த ஸ்ட்ரைக் வரையும் கூப்பிட்டு போயிடாதீங்க, ஸ்ட்ரைக் வரையும் கூப்பிட்டு பண்ணால் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி.
சாயந்தரத்துலேருந்து நிக்சனை காலி பண்ணோம் காலி பண்ணோன்னு உட்காண்டிருந்த மாயா நைட்டு வந்து நிக்சனுக்கு ஆதரவாக பேசுகிறதுனே மாயா கூட பூர்ணிமா கூட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணு, இதெல்லாம் சால்வ் பண்ணி முடி அப்படின்ற மாதிரி பேசினா முடிஞ்சிடும், நீ பேசி சாரி கேட்டிருந்தாவே முடிஞ்சிடும், அதை நீ வளர்க்காத எடுத்துகிட்டு போகாமல் நீ விஷ்ணுக்கிட்ட ஒழுங்காக பேசியிருந்தாவே முடிஞ்சிருக்கும், நீ வளர்த்து எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்ட, பட் எனவே உனக்கு சாதகமாக வந்துச்சு, பட் நான் ஓப்பன் பண்ணியிருந்தா நீ காலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, மேபி சான்ஸ் இருக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணியிருந்தா பூர்ணிமாலாம் அது நினச்சிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து ஓட்டு மெஜாரிட்டி இந்த பக்கம் திரும்பி இருக்கும். ஸோ அந்த இடத்துல விஜயவர்மா கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சாரு, அங்கே பூர்ணிமா டைவெர்ட் பண்ணலன்னா ஸோ நிக்சனோட சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும், பட் எனிவே நிக்சனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பூர்ணிமா, அதுதான் நடந்திருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.